வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தாய்வானுடன் எந்த நாடு எவ்வகையான தொடர்புகளை மேற்கொண்டாலும் சீனா அதை எதிர்ப்பது என்பது அவர்களுக்கு வளமையான ஒரு விஷயம். தாய்வானுடன் யார் என்ன வகையான தொடர்புகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து சீன கோபத்தின் அளவில் மாற்றம் இருக்கும். தாய்வானுக்கு யாராவது பாதுகாப்பு சாதனங்களை விற்பனை செய்தால் கோபம் அதிகமாகும். விற்பனை செய்யப்படும் பாதுகாப்பு சாதனத்தால் சீனாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றால் கோபம் உச்சகளவுக்கு போகும். அதே நேரத்தில் யாராவது நாட்டின் தலைவர் தாய்வான் ஜனாதிபதியை பார்த்து லேசாக புன்னகை புரிந்தால் அதற்கும் சீனாவுக்கு கோபம் வரும். ஆனால் கடும் கோபம் உச்சகட்ட கோபம் என்ற அளவில் இல்லாமல் ஒரு விரலை காட்டி இந்த வேலையினை வேண்டாம் என்ற லேசான எச்சரிக்கை மட்டும் செய்துவிட்டு அலுவலை பார்க்க போய்விடும் சீனா. தாய்வான் ஜனாதிபதியை பார்த்து சிரித்த குற்றத்திற்கு பொங்கி எழுவதற்கு சீனா என்ன சிரிப்பு போலீஸா? இப்போது நாம் தாய்வானுடன் ஏற்படுத்தும் மற்றொரு தொடர்பை பார்க்கலாம். அது வர்த்தக ஒப்பந்தம். தாய்வானுடன் ஏதாவது நாடு வர்த்தக ஒப்பந்தம் செய்ய முன்வந்தால் அதற்கான சீன கோபத்தின் அளவு உச்சக்கட்ட கோபத்திலிருந்து மிகவும் கீழே சிரிப்பு போலீஸ் கோபத்திற்கும் சற்று மேலே இருக்கும். அதுதான் கடந்த காலங்களில் நடைபெற்றது. ஏதாவது ஒரு நாடு தனிப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை தாய்வானுடன் செய்து கொண்டால் சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அவரது நாளாந்த செய்தியாளர் மாநாட்டில் பேச்சோடு பேச்சாக கோபப்பட்டுவிட்டு சிரித்துக் கொண்டு போய்விடுவார். செய்தி தொடர்பாளருக்கு இரத்த கலத்தம் ஏதும் ஏற்படாது. ஆனால் இந்தியா தாய்வானுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை செய்யப்போகிறது என்ற தகவல் வெளியான போது சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளருக்கு கோபம் கோலிசோடாவை குலுக்கிவிட்டு திறந்தது போல குமுறி கொண்டு வந்து இரத்த கலத்தம் எகிரி ராத்திரியெல்லாம் தூங்க முடியாமல் போனது. வளமைக்கு மாறாக சீனா ஏன் இப்படி நடந்து கொண்டது? அது ஒரு ராஜதந்திர விளையாட்டு என்கிறார்கள். தாய்வானுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய போகிறோம் என்று இந்திய அரசு அறிவிக்கவில்லை. அப்படியான பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக அதிகாரப்பூர்வமாக காட்டிக்கொள்ளவும் இல்லை. அந்த கதை வெளியே வந்ததே மீடியாக்களால் தான். இந்தியா தாய்வானுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறது என்று மீடியாவில் வெளியான தகவலுக்கே சீனா பொங்கி எழுந்தது என்பது இந்தியா செய்த தந்திரம் என்கின்றார்கள் ராஜதந்திர வட்டாரத்தில். இது இரண்டு கட்ட தந்திரம். சீனாவுக்கு பொதுவாக அதிக கோபம் ஏற்படாத காரியத்தை இந்தியா செய்தால் சீனாவின் எதிர்வினை வலமை போல இருக்குமா, அல்லது இந்தியா என்றால் எதிர்வினை அதிகமாக இருக்குமா என இந்தியா பார்க்க விரும்பியே தாய்வானுடன் வர்த்தக ஒப்பந்தம் என்ற பேச்சை மீடியா மூலம் கசிய விட்டார்கள் என்பது ஒரு கட்டம். இரண்டாவது கட்டம், சீனாவுக்கு கடும் கோபம் ஏற்பட்டால் இந்தியா மீது என்ன வகையான நடவடிக்கையை சீனா முதலில் எடுக்கும் என்று பார்க்க இந்தியா விரும்பியது என்பதுதான் என்று கூறப்படுகிறது. அதாவது மாட்டின் முதுகில் எந்த திசையில் தட்டினால் எந்த காலால் எட்டி உதைக்கும் என்று தட்டி பார்க்கும் உத்தி. அதுவும் சரியான பலனை கொடுத்திருக்கிறது. இந்தியா தாய்வானுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்தால் இந்தியாவின் வடக்கே தனிநாடு கோரும் இயக்கங்களை நாம் ஆதரிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று சீனா கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட்டது. இப்போது இந்தியாவுக்கு தெரியும் மாடு எந்த காலால் எந்த திசையில் எட்டி உதய திட்டமிட்டுள்ளது என்ற விஷயம். இனி இந்தியா அந்த திசையில் முன்பை விட சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டியதுதான். தனிநாடு இயக்கங்கள் தான் பாவம், சீனா அவர்களை சிக்கலில் மாட்டிவிட்டது.